க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எயிட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் சிக்ஸ் யூனிட் செவன் அண்ட் யூனிட் எயிட் இது போர்ஷன்ஸாக வரும் ஸோ உங்கள் ஸ்கூலில் என்ன போர்ஷன் சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் யூனிட் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் போம் சாரி ப்ரோஸ் இல்லையா யூனிட் சிக்ஸ் ப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு

his properties. இது வந்து ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அண்ட் தென் ஹவு டிட் ஆஸ் எஃப் ஷோ ஹெஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது இல்லையா இதுவும் ப்ரீவியஸ் இயரில் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டினில் இந்த நாலு கொஸ்டினுமே நல்லா பார்த்துக்கோங்க தென் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் பேராகிராஃப் கொஸ்டின் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு காமன்லி கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இந்த இதில் வர எக்ஸசைஸை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள் இதில் வர எக்ஸசைஸை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அனாகிராம் அனாகிராம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் ஸோ அனாகிராம் இது இந்த கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பாருங்கள் அது இல்லாமல் இந்த பேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஆன்டிகிராம் ஆன்டிகிராம்னா எப்படி பண்ணணும் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ அன்னகிராம் ஆன்டிகிராம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ் அன்னகிராம் ஏன்னா இப்போது பாருங்க இதெல்லாம் வந்து கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸில் இதிலேருந்து ரெண்டு தான் கொடுப்பாங்க பட் உங்களுக்கு டூ மார்க்ஸ் வரும் ஈஸியாக நீங்கள் அழகாக ஒரே ஒரு வேர்டை எழுதிட்டு டூ மார்க்ஸ் அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒன் மார்க்லலாம் மிஸ் பண்ணாதீங்க அப்போ மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் டேரக்ட் ஸ்பீச் இன்டேரக்ட் ஸ்பீச் இருக்கு இல்லையா இந்த ஸ்பீச்சில் நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவனில் இருக்கு பாருங்க சேஞ்ச் ஃபாலோவிங் இன் டூ இன்டேரக்ட் ஸ்பீச்னு இருக்குது இல்லையா வாட் டு யூ வாண்ட் ஹி செட் டு ஹர் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் இருக்கிற எக்ஸசைஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே வந்து டேரக்ட் ஸ்பீச்சில் வந்து இன்டேரக்ட் ஸ்பீச்சில் வந்து எழுதி பாருங்கள் கொடுத்துருக்க கொஸ்டினை இன்டேரக்ட் ஸ்பீச்சில் எதெல்லாம் மாற்றணும் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இது இந்த புக் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸசைஸ்

செவன்டி ஒன் லெசன்ஸ் இன் லைஃப் இந்த போம் பார்த்தீங்கன்னா இது மெமரி போம் இல்லையா அந்த மெமரி போமை நீங்கள் நல்லா எழுதி பார்க்கணும் நல்லா எழுதி பார்த்துட்டு இதில் எந்த மிஸ்டேக்ஸும் வராமல் இருக்கணும் மெமரி போமுக்கு எவ்வளோ மார்க்கும் அந்த ஃபுல் மார்க் வாங்குற மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கணும் ஸோ இதில் பங்கச்சுவேஷன் மார்க்ஸ் எங்கே வரணும் ஃபுல் ஸ்டாப் கம்மா இதெல்லாம் எங்கே வரணும் அப்பாஸ்ட்ரஃபி அண்ட் தென் கொட்டேஷன் எக்ஸ்க்ளமேஷன் இது மாதிரி இல்லையா பங்க்சுவேஷன் எல்லாமே பார்த்துட்டு ஆத்தர் நேமும் எழுதணும் மேம் ஒரு ஸ்டான்ஸாக தான் மேம் கேட்டிருக்காங்க பரவாயில்ல நீங்கள் ஹெட்டிங் எழுதிட்டு என்ன கேட்டிருக்காங்களோ

இதில் வந்து வாட் டஸ் ஆஸ் ஸ்மார்ட் ஆஸ் எ ஃபாக்ஸ் மீன் அதுக்கு ஆன்சரை நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அடுத்து மெட்டாஃபர்னா எப்படி சிமில்னா எப்படி அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க சப்ளிமெண்ட்ரி ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ்ப்ரென்ஸை ஸோ சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா அதை தான் நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட்டு சைபர் சேஃப்டி யூனிட் செவன் சைபர் சேஃப்டி இந்த லெஸ் இந்த ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது சினானிம்ஸ் ஆன்டனும்ஸ்க்காக

கேட்டிருக்காங்க வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஸோ ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் அண்ட் தென் எயித்து இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் இன் அபவுட் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் அது வந்து ஹவு ஷுட் ஒன் யூஸ் த டெக்னாலஜி ஆஃப் த பிரசன்ட் வேர்ல்டு இருக்கு இல்லையா அது கம்பல்சரி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் தென் செகண்ட் ஒன் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் சம் ஒன் இஸ் அடிக்டட் டு மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா அதுவும் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேராகிராஃப் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனகிராம் கேட்ட மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா இது வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா டார்ச் இது அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து ஃப்ளாஷ் லைட்டு இது என்னது மொபைல் ஃபோன் ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் என்ன அமெரிக்கன் இங்கிலீஷில் என்ன அப்படின்றத நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க இதில் ஒரு டூ மார்க்ஸ் ஆர் த்ரீ மார்க்ஸ்னால் நீங்கள் அந்த த்ரீ மார்க்ஸை நீங்கள் வந்து லூஸ் பண்ணக்கூடாது அந்தளவுக்கு நீங்கள் இந்த இப்போ அதாவது புக் பாக் எக்ஸசைஸை வந்து நல்லா தரோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டியில் இந்த யூபிமிசம் இன் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா அதை ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒன் முக்கியமானது ரைட் அ ஃபார்மல் இமெயில் டு மிஸ்டர் சுந்தர் பிச்சை சிஇஓ ஆஃப் கூகுள் ரெக்வெஸ்டிங் ஹிம் ஃபார் அன் அப்பாயின்மெண்ட் டூ இன்டர்வியூ ஹெம் இதற்கு இல்லையே ஃபார்மல் இமெயில் எழுத சொல்கிறாங்க இதை வந்து எல்லா டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர்லேயும் கேட்டிருக்காங்க ஸோ எப்படி இமெயில் சென்ட் பண்ணுறதுன்றதை நீங்கள் வந்து எழுதணும் இந்த ஃபார்மேட் உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இது ரொம்ப 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 வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஸோ கம்பல்சரி இதை மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு பேய்ஸ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூவில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின் டேக் இதில் புக் பேக் எக்ஸைஸில் கேட்ருக்காங்க

போமில் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் இந்த போமை பொறுத்த வரைக்கும் நாலு ஸ்டான்சஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க செகண்ட் ஸ்டான்ஸாக கொடுத்துட்டு இந்த ஸ்டான்ஸாக்கான ரைமிங் வேர்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க ரைமிங் ஸ்கீம் எழுத சொல்லியிருக்காங்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எழுத சொல்லியிருக்காங்க அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டான்ஸால் ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்ன சேம் சவுண்ட் இல்லையா இப்போ டூ டூ அவே அந்த மாதிரி அடுத்து ரைம் ஸ்கீம் ரைம் ஸ்கீம் என்ன

பேட்லி ஸோ இதெல்லாம் வந்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கிறது அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் அந்த மாதிரி இந்த ஸ்டான்ஸாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டான்ஸாஸ் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஸ்டான்ஸாக கொடுத்துருக்காங்க மை கம்ப்யூட்டர் டசன் செக் இருக்கு இல்லையா அதை ஸ்டான்ஸாக போட்டுட்டு அதோட ரைமிங் வேர்ட்ஸ் ரைம் ஸ்கீம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா இதோடது கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்டான்ஸாக கொடுத்துனாலும் அதோட என்ன ரைமிங் வேர்ட்ஸ் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியணும் ரைமிங் ஸ்கீம்

தென் சப்ளிமெண்ட்ரி த மிஸ்ட்ரி ஆஃப் த மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா பேஜ் நம்பர் டூ டெனில் இருக்குது பாருங்கள் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் இதை பார்த்துக்கோங்க இதுவும் கேட்டிருக்காங்க ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அண்ட் தென் நேம் த ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் கண்டிப்பாக நம்ம படிப்போம் ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் யூஸிங் கம்ப்யூட்டர்ஸ்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்கள்

நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பங்கச்சுவேஷன் பஞ்சுவேஷன் இது எங்கே ஃபுல் ஸ்டாப் வரணும் எங்கே கேபிட்டல் லெட்டர் வரணும் கமா கொஸ்டின் மார்க் ஹை ஃபன் இல்லை வந்து எக்ஸ்க்ளமேஷன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க பங்கச்சுவேஷனில் தென் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எழுதணுன்றது உங்களுக்கு தெரியும் அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க பிக்சர் காம்போசிஷன் ஒரு பிக்சரை கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக ஃபியூ லைன்ஸ் எழுத சொல்லுவாங்க அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஹின்ஸ் கொடுத்துட்டு அதை டெவலப் பண்ண சொல்லுவாங்க ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பிக்சர் காம்போசிஷன் அண்ட் தென் ஹென்ஸ் டெவலப்மெண்ட் டேரக்ட் ஸ்பீச் இன்டேரக்ட் ஸ்பீச் இருக்கு அது நெக்ஸ்ட் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இதெல்லாம் அனகிராம் கேட்டிருக்காங்க அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தென் பங்குச்சுவேஷன் அடுத்து பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுவும் கேட்டிருந்தாங்க ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்துக்கோங்க சினானம்ஸ் ஆண்டனம்ஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க இந்த ஒன் மார்க்ஸ் எல்லாமே நீங்க வந்து தரவா இருந்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்